சில மாதங்கள் பிரேக் எடுக்க போறேன்னு சமந்தா சொன்ன உடனே அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ட்டு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமந்தாவும் தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவும் கடந்த 2017 அக்டோபர் மாதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்களோட படங்களில் பிஸியாக இருந்தாங்க. நடிக்க வந்து 11 நிறைவு செஞ்சிட்டாங்க சமந்தா. இந்த 11 பிரேக்கே இல்லாமல் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருப்பதால் சில மாதங்களுக்கு ஓய்வு எடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. கையில் இருக்க படங்களை தவிர புதுப்படங்கள் எதையுமே சமந்தா ஒத்துக்கலை. இந்நிலையில் அவங்க கர்ப்பமாக இருப்பதால் தான் பிரேக் எடுக்கிறாங்கன்னு பேச்சு கிளம்பி இருக்கு. சமந்தாவுக்கு திருமணமானதுல இருந்து இன்னும் கர்ப்பமாகலையா அப்படின்ட்டு சமந்தா கிட்ட ரசிகர்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் கடுப்பான சமந்தா எப்போ குழந்தை பெற்றுக்கணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு பதிலளிச்சிருந்தாங்க. இந்நிலையில் மறுபடியும் கர்ப்ப பேச்சு கிளம்பி இருக்கு. முன்னதாக சமந்தா சமூக வலைதளங்களில் தன்னோட பெயருக்கு பின்னால் இருந்த கணவரின் குடும்ப பெயரான அக்கினேனியை நீக்கினாங்க. அதை பார்த்தவங்க சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் இடையில பிரச்சனை, விவாகரத்து வாங்க போகிறாங்க. அதனால தான் அக்கினேனியை கழட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. விவாகரத்து பேச்சு கிளம்புன வேகத்தில் தன்னோட கணவர் கூட சேர்ந்து கோவாவில் நிலம் வாங்கி வீடு கட்டுற வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க சமந்தா. கேரியரை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் காத்து வாக்கில் 2 காதல் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. அண்மையில் சமந்தாவும் நயன்தாராவும் விஜய் சேதுபதி கூட சேர்ந்து பேருந்தோட படிக்கட்டில் பயணம் செய்த புகைப்படம் மற்றும் வீடியோ வெளியாகி செம வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு.